இந்த வாதம் பித்தம் கபம் மூன்றுமே மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலார் வலி முதலா எண்ணிய மூன்று அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. இந்த வாதம் பித்தம் கபத்தை பேஸ் பண்ணி தான் அதிகமானாலோ குறைவானாலோ நமக்கு கண்டிப்பாக நோயை வந்து உண்டாக்கும். அப்போ இந்த வாதம் நான் சொன்ன மாதிரி சில சிம்டம்ஸ், இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஈஸியாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இப்போ வாதம் அதிகமாச்சுன்னா அதற்கேற்ற மாதிரி உணவுகள் என்ன, வாதத்தை வந்து எப்படி நம்ம குறைக்கணும்னா பேதி மருந்து எடுத்து குறைக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதி மருந்து எடுத்துக்கோங்க. அதிகமான கிழங்கு வகைகள் எண்ணெய் சார்ந்த உணவுகளை எடுக்கக்கூடாது. புளியை வந்து நிச்சயமாக டோட்டலாக புளி அவாய்ட் பண்ணால் ரொம்ப நல்லது, வாதம் வந்து ரொம்ப சீக்கிரமாக நமக்கு குறையும். அதே மாதிரி பித்தம் அதிகமாக இருந்தால் வாந்தி தரவிக்கக்கூடிய மருந்துகளை வந்து எடுத்துக்கணும், 3 அல்லது 4 மாதங்களுக்கு ஒரு முறை. இப்போ பித்தத்தை சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா இந்த எலுமிச்சை, நாரத்தம்பழம், வில்வம் இந்த மாதிரி பித்த சமனி அதாவது இஞ்சி இந்த மாதிரி உணவுகளை நிறைய சேர்த்துக்கணும். நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்த மருத்துவத்தின் அடிப்படை தத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா 96 தத்துவங்கள் இருக்குது. உடல் அதை வைத்து தான் இயங்கிட்டு இருக்குது. சித்தர்கள் வந்து அன்னைக்கே வகுத்து சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா இதுதான், 96 தத்துவங்கள் அடிப்படையில் தான் நம்மளுடைய உடலோட மொத்த இயக்கமும் ஆரோக்கியமும் இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா 3 தாதுக்கள் அப்படின்னு சொல்கிறோம், வாதம் பித்தம் கபம். இந்த 3 தாதுக்களும் பஞ்சபூதம் தத்துவம், பஞ்சபூத தத்துவம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து உடலோட ஒரு இயக்கத்திற்கும் நோய் நிலையில் உடல் இருந்துச்சுன்னா அதை வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கும் தெரிவிக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ பேசிக்காக வந்து பார்த்தோம்னா இதில் நிறைய வழிமுறைகள் இருக்குது. தேர்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 8 வகை தேர்வுகள் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 8 வகையான எக்ஸாமினேஷன் மெத்தட்ஸை வச்சு ஒவ்வொருத்தர் உடம்புலையும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இந்த எக்ஸாமினேஷன் மெத்தட்ஸ்லையும் இன்னும் நிறைய முறைகள் இருக்குது. நீர்க்குறி, நெய்க்குறி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தருடைய சிறுநீர் மற்றும் மலம், இதை வைத்து எப்படி நம்ம வந்து நோய்களை கணிக்கிறது, கண்களை வைத்து எப்படி, நாக்கை வச்சு எப்படி, தோல், தலைமுடி இதெல்லாம் வச்சு எப்படி, நம்மளுடைய சுவாசம், சுவாசத்தை வைத்து எப்படி நோயை கணிப்பது, இதில் வந்து ஒரு நிறைய வழிமுறைகளை வந்து சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு சித்த மருத்துவரும் பார்த்தோம்னா முக்கியமாக இந்த நாடி பார்த்து தான் நம்மளுக்கு நோய் நிலையை கணிப்பாங்க. இந்த நாடி வந்து எதை சொல்கிறது, நம்ம உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அசைவுகளை கூட நாடி பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் இந்த பஞ்சபூத தத்துவம், நம்ம உடலே பஞ்சபூதத்தால் ஆனது. இந்த பஞ்சபூதத்தில் நம்ம உடலும் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா எந்த மாதிரியான நோய் நிலைகள் ஏற்படும். இதில் வந்து சொல்வாங்க, சிலர் வந்து எனக்கு நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது, உடலே வந்து நீர்க்கோத்த மாதிரி இருக்குது, பார்க்க தான் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து தண்ணி உடம்பு தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய உடலில் பஞ்சபூத தத்துவத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டால் என்ன நடக்குது, முக்கியமாக இந்த 3 தாதுக்களில் மாற்றங்கள் ஏற்பட்டால் என்ன நடக்குது, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மருத்துவர்களுக்கு தான் இந்த நாடி வந்து பார்க்க தெரியும். சாதாரணமாக நான் என்னோட உடலை எப்படி நான் கணிச்சு பேசிக்காக இதாக இருக்கலாம், அப்போது இதற்கான சிம்பிளாக ஒரு ஹோம் ரெமெடி நான் சாப்பிட்டு இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரலாம் இயற்கையான முறையில், இந்த தேடல் எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, மேம் நான் வந்து நாடி படிக்கிறதுக்கு இந்த கிளாஸுக்கு போனேன், பேசிக்காக இந்த சிகிச்சை முறைகள் உடலில் வந்து இந்த முறைகள் எல்லாம் நடந்துச்சு, இந்த அறிகுறிகள் இருந்தால் நான் என்ன எடுத்துக்கலாம், சில வர்ம புண்ணியங்களை நான் கற்றுக்கிட்டேன், சில முத்திரைகளை கற்றுக்கிட்டேன், ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய எனக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சது, இதனால தான் நான் வந்து இப்போ நல்லாவே ஒரு குட் லைஃப் ஸ்டைலில் நான் வந்து போயிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இப்போ வாதம் அப்படின்னா என்ன, பித்தம் கபம் இது மூன்றுமே நம்ம உடலில் எதை வந்து சொல்ல வருது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றும் அதிகமானாலும் குறைந்தாலும் எப்படி நோய் நிலை, அதற்கேற்ற மாதிரி மருந்துகள் நம்ம கொடுக்குறோன்றதும் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா இந்த வாத நோய்கள் அப்படின்னாவே மூட்டு வலிகள்னு சொல்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஐயோ வாதம் அதிகமாகிடுச்சு, மூட்டுக்களில் வந்து வலி இருக்குது, ஸோ வாதத்தினால எனக்கு வந்து இந்த பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். இப்போ மூட்டுக்களில் வலி ஏற்படுது, வாதம் அப்படின்னாவே மூட்டுக்களோட இயக்கத்தை தான் அது குறிக்குதுன்னு சொல்லலாம். பொதுவாக மனிதனோட உடலில் தொப்புள்ளேருந்து கால் பாதம் வரைக்கும் வாதம் சம்பந்தப்பட்ட, அதாவது வாதத்தோட வாழிடம். இந்த வாதம் அப்படின்னு எடுத்தாவே அது நம்ம நிறைய ஒரு பெரிய சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. ஆனால் பேசிக்காக எல்லாருக்கும் புரிகிற வகையில் சொல்லணும்னா மூட்டுக்களில் வலி இருக்கா, காலையில் எந்திரிச்சோடனே மூட்டுக்கள் வந்து ரொம்ப ஒரு ஸ்டிஃப்னஸ், மூட்டுக்களில் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் தெரியுதா,
காலை வந்து மடக்கி நீட்ட முடியலையா, இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும்போது அது வாதம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள். இதோடு சேர்ந்து என்ன ஆகும்னா தோள்கள்லையும் ஒரு வறட்சித்தன்மை ஏற்படும். கால் மூட்டுக்களில் வந்து ஒரு வறட்சி, சைனோவியல் ஃப்ளூயிட்ஸ், லிகமெண்ட்ஸ் எல்லாமே ட்ரை ஆகுது, டிஷ்யூஸ் எல்லாமே பாதிக்கப்படுது. அப்படின்னா இந்த மாதிரி காரணங்களால் நமக்கு வாத நோய்கள் நிச்சயமாக ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த வாதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சடனாக என்ன ஆகுனா ஒரு மாதிரி வந்து மைண்டில் சேஞ்ச் ஆகிறது. ஸோ ஒரு ட்ரைனஸ் ஏற்படுறது, பேசிகிட்டே இருப்பாங்க வாயில் வந்து ஒரு ட்ரைனஸ் ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. சரியாக வந்து என்னால் எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, டக்குன்னு ஒரு முடிவை எடுக்கிறது வந்து பார்த்தோம்னா சரிங்க இதுதான் முடிவுன்னு சொல்கிறது, திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து மாற்றி பேசுறது, அந்த மாதிரி ஒரு நிலையற்ற மனநிலையிலும் வாத நோய்கள், வாதம் நோய்கள்னு சொல்ல முடியாது, வாதம் அதிகமானால் நம்ம உடலில் வந்து ஏற்படுது. வாத நோய்கள் சொல்லும்போது இது 80 வகையான நோய்களை வந்து சித்த மருத்துவத்தில் சொல்கிறோம். அதாவது மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வாதத்திலிருந்து, வாதம் நரம்புகளை பற்றி வந்தால் ஏற்படக்கூடிய நோய்கள், நரம்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நடுக்கு வாதம் அப்படின்னு சொல்கிறோம், பார்க்கின்சன் டிசீஸ், இது எல்லாமே வாதம் அதிகமானால் நம்ம உடலில் ஏற்படும். ஸோ இவர்களுக்கு அந்த நாடியை பார்க்கும்பொழுது அந்த வாத நாடி தன் நிலையில் இருந்து அதிகமாகவோ இரட்டிப்பாகவோ இல்லை பித்தத்தோடு கலந்த தொந்தமாகவோ நமக்கு தெரியலாம். அதற்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள், இதுதான் எல்லாரையுமே நீ காட்டிப்படைதுன்னு சொல்லலாம். பேசிக்காக எல்லாருமே நம்ம வழக்கில் சொல்கிற விஷயம்தான், இந்த பித்தம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா பித்த நரை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, பித்த வெடிப்பு வந்திருக்கு, பித்த வாந்தியாக வருது. அப்போது நம்ம உடலில் பித்தம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம கழுத்து கீழ்ப்பகுதியிலேருந்து தொப்புள் வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்கள் பித்தம்னு சொல்கிறோம். பித்தம்னாவே உஷ்ணம், சூடு, நம்ம உடலில் வந்து பித்தம் அதிகரிக்கிறதுனால உஷ்ணம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த பித்தத்தினால் வரக்கூடியதுதான். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம், பிளட் ப்ரெஷர், இதை வந்து குருதி அழல் அப்படின்னு தான் சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். அப்போது நம்மளுடைய பித்தம் குருதியில் அதிகமாக சேர்ந்தோ இல்லை பித்தத்தோட பாதிப்பு, பித்தம் அதிகரிக்கிறதுனால வந்த பாதிப்போ ரத்தத்தில் இருக்கிறதுனால ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவே வந்து பித்தத்தோட செயல்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா உஷ்ணம்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போது உஷ்ணம் தொடர்பான நோய்கள், சின்ன சின்ன கட்டிகள் நம்ம உடலில் வர்றது, அதிகமான தலைமுடி உதிர்தல் ஏற்படுறது, அதுக்கு மோஷன் போகும்போது ஒரு ட்ரைனஸ், வறண்ட தன்மை, மலச்சிக்கல் ஏற்படுறது, தோல் வந்து ஒரு மாதிரி மஞ்சள் நிறத்திலோ இல்லை ரொம்ப ட்ரை ஆகி தோல் உரிதல் ஏற்படுறது, இது எல்லாமே பித்தம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள். அதுவுமே வந்து நிறைய சைக்காலஜிக்கலாக நிறைய ப்ராப்ளம், கிரிகை அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. இந்த கிரிகை நோய்கள் வருவதற்கும் பித்தம் தான் ஒரு முக்கியமான காரணம். உளப்பிழர்வு அப்படின்னு சொல்லுவாங்க, சைக்காலஜிக்கலாக நிறைய பாதிப்பு, ஹாலுசினேஷன் வர்றது, இல்லை அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஞாபகம் மறதி, அல்சிமர் டிசீஸ், டிமென்ஷியா மாதிரியான நோய்கள் வருவதற்கும் பித்தத்தோட ஆதிக்கம் தான் காரணம். ஸோ சிலர் வந்து இந்த மெனோபாஸ் டைமில் சடனாக வந்து மூட் ஸ்விங் வரும் பெண்களுக்கு. இந்த மூட் ஸ்விங் வந்து பார்த்தோன்னா சம்டைம்ஸ் வந்து நார்மலாக இருக்கிறது, சம்டைம்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. ஸோ இது எல்லாமே நம்ம உடலில் பித்தம் அதிகமானால் ஏற்படக்கூடியது. அடுத்தது முக்கியமாக வந்து பார்த்தோம்னா கபம் தொடர்பான நோய்கள். கபம் அப்படின்னு சொல்லும்பொழுது தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றம் உடல் குளிர்ச்சியினால் ஏற்படக்கூடியது. இன்றைய காலகட்டத்தில் பித்தம் அதிகமாகி அதனாலேயும் கப நோய்கள் ஏற்படலாம், கபம் அதிகமாகியும் அதனாலையும் ஏற்படலாம். இப்போ கபம் அதிகரிச்சிச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா வீசிங் இருக்கா, ஆஸ்மா இருக்கா, நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது, சைனசைட்டிஸ் இருக்குது, தலையில் நிறைய நீர் கோத்து இருக்குது, இந்த மாதிரி அடிக்கடி குளிர் ஏற்படுறது, இது எல்லாமே சொல்வோம். இந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே கப நோய்களால் வரக்கூடியது. அதான் சொல்வாங்க ரொம்ப வந்து உடல் அதிக பருமன் ஆகிட்டே போகுது, உடலில் வந்து நீர் கோத்த மாதிரி இருக்குது, தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது, உடல் அடிக்கடி குளிர் ஏற்படுறது, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா கபம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் தான். ஸோ இப்போ இந்த வாதம், பித்தம், கபம் மூன்றுமே மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலார் வலி முதலா எண்ணிய மூன்று அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. இந்த வாதம் பித்தம் கபத்தை பேஸ் பண்ணி தான் அதிகமானாலோ குறைவானாலோ நமக்கு கண்டிப்பாக நோயை வந்து உண்டாக்கும்.
அப்போ இந்த வாதம் நான் சொன்ன மாதிரி சில சிம்டம்ஸ் இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஈஸியாக எல்லாரும் புரிஞ்சிக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இப்போ வாதம் அதிகமாச்சுன்னா அதற்கேற்ற மாதிரி உணவுகள் என்ன, வாதத்தை வந்து எப்படி நம்ம குறைக்கணும்னா பேதி மருந்து எடுத்து குறைக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதி மருந்து எடுத்துக்கோங்க. அதிகமான கிழங்கு வகைகள் எண்ணெய் சார்ந்த உணவுகளை எடுக்கக்கூடாது. புளியை வந்து நிச்சயமாக டோட்டலாக புளி அவாய்ட் பண்ணால் ரொம்ப நல்லது, வாதம் வந்து ரொம்ப சீக்கிரமாக நமக்கு குறையும். அதே மாதிரி பித்தம் அதிகமாக இருந்தால் வாந்தி தரவிக்கக்கூடிய மருந்துகளை வந்து எடுத்துக்கணும், 3 அல்லது 4 மாதங்களுக்கு ஒரு முறை. அப்போ பித்தத்தை சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா இந்த எலுமிச்சை, நாரத்தம்பழம், வில்வம், இந்த மாதிரி பித்த சமனி அதாவது இஞ்சி இந்த மாதிரி உணவுகளை நிறைய சேர்த்துக்கணும். கபத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நசிய மருந்துகள் நம்மக்கிட்ட இருக்குது. நசிய மருந்துகளை மூக்கில் விடக்கூடிய நேசல் ட்ராப்ஸ் இதை பயன்படுத்தியும் நம்ம கபத்தை வந்து குறைச்சிக்கலாம். அதற்கேற்ற மாதிரி கபத்தை குறைக்கக்கூடிய மூலிகைகள் நம்ம பேசிக்காக துளசியிலேருந்து கற்பூரவல்லியிலேருந்து நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மருந்துகள்லேருந்து பெருமருந்துகள் வகைக்கும் இந்த கப நோய்களையும் நுரையீரலை பலப்படுத்துவதற்கான மருந்துகளும் இருக்குது. நம்ம பேசிக்காக நம்ம உடல் எந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு நீங்களே மருத்துவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம உடல் இந்த வாதம் பித்தம் கபத்தை அடிப்படையாக வைத்து தான் நோய்களை கணித்து அதற்கேற்ற மாதிரி உணவு மருந்துகள் எடுத்தால் ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்து எந்த நோயாக இருந்தும் விடுபடலாம். இப்போ ஆஸ்மா இருக்குது, வீசிங் இருக்குது அப்படின்னா கபம் சம்பந்தப்பட்ட உணவுகள் மருந்துகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நமக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, அப்போ பித்த நோய்களை சமநிலைப்படுத்தக்கூடிய மருந்துகள் எடுக்கணும். ஸோ நாடி பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் உடலில் என்ன தாதுக்கள் அதிகமாக இருக்கு குறைவாக இருக்குன்றது தெரிஞ்சு ரொம்ப எளிமையான உணவுகள் எடுத்தோம்னா நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் வேறு என்ன தத்துவங்கள் சொல்லியிருக்காங்கன்றதையும் நம்ம அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். நன்றி.